பாண்டியா, உடனே வரணும்னு போன் பண்ணியிருந்த, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா தர்மா, முக்கியமான விஷயம்தான். ஆனா அது உனக்கு அதிர்ச்சியான விஷயமா கூட இருக்கலாம். என்னடா சொல்றீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கடா. ஆமா தர்மா, ஓ மனச மயக்கின மீனா, மனசு மனசுல ஒருத்தன் குடியிருக்கான். என்னடா சொல்றீங்க? ஆமா தர்மா, இப்பதான் அந்த பொண்ணு மீனாவோட அவன இங்க பக்கத்துல பூங்காவில புல் தரையில காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். அத பார்த்துட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். ஆள் எப்பட இருப்பான் தர்மா? அவன் பேரு தங்கராசு. இங்கதான் நம்ம பக்கத்தூர் தான். ஆளு அவ்வளவு ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. இப்பதான் வேலை கிடைச்சு பெங்களூருக்கு போயிருக்கான். அநேகமா அவன் வர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. டேய், அவனை உடனே பார்த்துருதுன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை பாட ஏற்றிட்டு கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். இப்போ ஒன்றும் ஆகலை. கல்யாணத்துக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, அவங்கள முடிச்சுட்டு நான் அவன் காலத்தில் நான் 3 முடிச்சு போடுவேன்டா. டேய் தர்மா, அவனை அங்கேயே போட்டிருக்கலாம், அது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி பண்ணிட்டா அந்த பொண்ணு மனசில் இருந்து அவனை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டோம். என்ன மாப்பிள, எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு. என்னையா போயா? என்னமாமா சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு மூட்டை முடிச்சு கட்டி வைங்க. என்னமாமா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன், அதுக்கு தான் சொல்றேன். என்னமாமா சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. உனக்காக அந்த மீனாவை பொண்ணு கேட்டு வந்திருக்க மாப்பிள, அவன் தரேன்னு சொல்லிட்டான். என்னமாமா சொல்றீங்க? அடா ஆமா மாப்பிள, உனக்கு சந்தோஷம் தானே? மாமா இதை விட என்னமாமா சந்தோஷம் வேண்டிய கிடையாது. இந்த சந்தோஷத்தோடைய என்ஜாய் பண்ணுவாப்ல. வர்ற வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க அவன் வீட்டுக்கு போகலாம். சரி நான் வர்றேன். சரி ஓகே மாமா, நீங்கள் கிளம்புங்க, மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். என்ன தர்மா, நீ நினச்ச மாதிரியே நடக்கும் போல் இருக்க. பல நழுவி பால் நழுவுன்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனால் உன் விஷயத்தில் பல நழுவி பால் கோவலியே விழும் போல் இருக்க. டேய் பாண்டியா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி பிஸ்னஸும் சரி, நான் ஆசைப்பட்டதும் சரி அடைய போகிறதும் சரி, எனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான்டா. இனிமே அந்த மீனாவை நிம்மதியாக ஏறக்கூட மாட்டேன். சரி பாண்டியா, மாமா வேற எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும். போயே அதை ரெடி பண்ணுங்க. அதென்ன பெரிய விஷயமா தருமா? நாமளா யோசிச்சாவே நம்மளுக்கு பார்ட்டி தான். அவரை வர சொல்லு, இப்ப பார்ட்டி ஆரம்பமாகுது. சரி வாங்கடா. சொல்யூட்டா. Thank you.
ஃப்ரெண்டு ஒருத்தர் வரான்னு சொன்னால் ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன், அதுதான் ஆளை காணான்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வேற வெக்க வெக்கமா வருது. இருந்தாலும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல அழகா இருக்கேன்னு சொன்னீங்களே, ஒரு பொய் சொன்னீங்களே அதுக்காக. அட நீங்க வேற. சரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்ல என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு ஏதாவது என்ன இருக்கா? எனக்கு பொண்ணுங்கனாவே ஆகுதுங்க, நான் பொண்ணுகிட்ட பேசவே மாட்டேன். நமக்கு ஃபுல்லா பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னு சொல்லுங்க முதல்ல. இல்ல நான் ஊருக்குள்ள வந்த உடனே என்னோட மனசை வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட பறி கொடுத்துட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டீங்களா? ஆமாம், அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு மூஞ்சி டல்லாயிருச்சு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன், சொல்லுங்கள். இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், வேறு யார்கிட்டையும் நான் பொண்ணுங்கிட்டே பேசுறது இல்லைன்னு சொல்கிறேன்னே. ஏங்க அதை தாங்க நானும் கேட்குறேன், உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுதான் அடக்கிருக்கு, புரியுதா இல்லையான்னு தெரியலையே. ஏங்க நான் லவ் பண்ணுறேங்கிறத வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இப்போனாச்சும் புரியுதா இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை நம்மளை தான் சொல்கிறாரோ, எப்படி கன்ஃபார்ம் பண்ண தெரியலையே. ஏங்க இன்னமா புரியல. நீங்கள் ஏதோ ஒரு இக்கு வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். இல்லைங்க இன்னும் புரியலையா, இல்ல புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? அப்படி இல்ல, நீங்க ஊருக்குள்ள முத முத வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தீங்களே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொன்னீங்கன்னு புரியும். இந்த ஊருக்குள்ள வரும்போது முத முதல்ல உங்களை மட்டும்தான் நான் பார்த்தேன், வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. என்ன இவா, போங்க விளையாடாதீங்க, இதுக்கு மேல உங்க இஷ்டம். நிஜமாவா? அப்போ நீங்க என்னதான் அப்படியா? ஐயோ இவ்வளோ நேரம் இந்த மரம் மட்டும் புரியவே இல்லை. சந்தோஷமா, நாளைக்கு எனக்கு மட்டும் தான் பொண்ணு பார்க்க போறேன்னு நினைச்சேன். இல்ல நாளைக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறமா? அண்ணா என்னடா சொல்றீங்க? புரியலையாமா? நான் அந்த வீட்டு மாப்பிள்ளைனா அந்த சரவண இந்த வீட்டு மாப்பிள்ளமா? என்ன சரியா? அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? சரவணனா? ஆமாங்க அண்ணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேண்ணா. நீங்களே மனசை புரிஞ்சுட்டு என்னை சரவணனோட சேர்த்து வைக்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாம்மா, வெள்ளிக்கிழமை நாளைக்கு உனக்கு நிச்சயமாக நடக்குமா? சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டுறேன். கமலா
திறந்துட்டு தெரியற? ஆமா. என்ன வீடு தேடி வந்திருக்க? காலங்காத்தால என்ன விஷயம்? காலையிலயே ஒரே காம பசி, வயிற்று பசி. ஆஹா, வயிற்று பசியா? சரி, முதலாளியோட வந்தா எப்படி கணக்கு பண்றது? தனியா வந்தாதான் கச்சிதமா பேசி கணக்கு பண்ண முடியும். வந்த உடனே கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்க, உங்க வேலைத்தனம் காமிச்ச பத்தியா? சரி சரி, அதெல்லாம் விடு. ஆமா, உனக்கு ரொம்ப இப்ப பசிக்குதுங்கிற, இப்ப நீ என்ன சாப்பிட போற அத முதல்ல சொல்லு. உன் சாமானத்துல என்ன இருக்கு? இட்லி மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கியா? இட்லி சாப்பிடறியா? நாலு இட்லி குடுமா, எப்படி இருக்குன்னு ருசிய பார்த்தே விடணும். சரி சரி, இரியா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அடேங்கப்பா, சட்டி புதுசா? ஏன் அப்படியே இட்லி போட்டப்பா நிக்குது? யோ, இந்த மாதிரி எடக்கு முடக்க பேசுன, எடுத்து வச்சா லபக்குல இறங்கும் போல. எது லபக்குன்னு உள்ள இறங்குதா? யோ, அப்படியே ஓங்கி உதச்சேன்னு வச்சுக்கோ, இந்த மண்ண அப்படியே கீரை விழுந்துரு, தெரிஞ்சுக்கோ. என்னோட இட்லி பத்தி நீ என்ன நினைச்சுகிட்ட? எப்பாரியா, என்னோட இட்லி எவ்வளோ ஃபேமஸ்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் போட்டு சாப்பிட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? ஏனமோ பெருசா பேச வந்துடா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. வேற ஏதாவது பணியாரம் ஏதாவது சாப்பிட்றியா? ஒரு நாலு பணியார குடுமா, அதையும் சாப்பிட்டு பாத்துறேன். சரி கொண்டாத. இந்தாயா பணியாரம். அடேங்கப்பா, டெம்பர் பால் கணக்கா சும்மா கிண்ணு இருக்கும் போல. என்ன கொடுமை சார் இது? யோ, இப்ப பணியாரம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அத முதல்ல சொல்லு. நல்லா இருக்கா இல்லையா? ஆமா, உங்களோட கருப்பு பணியாரமா வெள்ள பணியாரமா? என்னோடது வெள்ள பணியாரம். எப்படி பார்த்தாலே தெரியுது விலையேறந்தா இருக்கும்னு. யோ, இங்க பாரியா, அப்படி சின்ன சின்னதா சுட்டா வயிற்றுக்குள்ள பத்தவே பத்தாதியா? போக போக நிறைய சாப்பிட தோணியா? ஏதோ ரெண்டு பணியார சுட்டா வயிறு நம்ப தின்னுட்டு போயிடுவாங்க வர டிரைவருங்களா? அதனாலதான் இப்படி சுட்டு வைக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சரி, இப்ப கணக்கு பண்ணுவோமா? கணக்கு பண்ணுமா? அடி, யோ, என்னையா அப்படி இப்படின்னு கணக்கு பண்ண பாக்குறியா? அவசரத்துல பிறந்திருக்க மாட்டேங்குது, தப்பாவே புரிஞ்சுக்குது. சாப்பிட்டதுக்கு கணக்கு என்னாச்சுன்னு கேட்டமா? அப்படியாயா? நாலு இட்லி, ரெண்டு பணியாரம், அஞ்சு பணியாரம், மொத்தம் 20 ரூபா ஆகுது. கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. யோ, இங்க பாரியா, எனக்கு உள்ள ஆற்ற வேலை நிறைய இருக்குது, நான் உள்ள போகணும், நீ கிளம்பியா? ஆமாடா, உங்ககிட்ட ஒரு செக்கு இருக்குல்ல? செக்கு? ஆமா. என்கிட்ட ஒரு அம்மி இருக்கு. சரி, எடுத்து செக்குல விட்டு ஆட்டுனா சும்மா வெள்ள விலையேறு மாவு சூப்பரா வரு. செய்யலாமா? ஏன் நீ வந்து செய்ய போறியா? அதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரன். ஆட, கருமம் பிடிச்சவனே, உட்டா செஞ்சு விட்டு வயிற்றுல பிள்ளைய குடுத்துட்டு போய் தொடங்குறான். போய மூடிட்டு வேலையா? தின்னமுனா போனமுனால செய்யறதையும் போறதுலயும் குறியா இருக்கிறான் இவனா.